ஜீவனாம்சம் யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஜீவனாம்சங்கிறத ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மனைவியான வந்து தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வந்து தன்னுடைய கணவன் கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்டு வரலாம். மேலும் சட்டப்படியாக பிறந்த குழந்தையோ முறைதவறி பிறந்த குழந்தையோ, அவங்க 18 வயசானவங்களோ 18 வயசு கம்மியா இருக்கிறவங்களோ யாரா இருந்தாலும், அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் மனநிலை சரியில்லாம இருந்தாலும் வேற யாராவது உடல் உறுப்பு கோளாறுகளினாலேயும் ஏதாவது கேடுகள் ஏற்பட்டதன் விளைவுகளினாலேயும் அவங்களுக்கு அவங்களே பராமரிச்சு கொள்ள முடியாம இருந்தாங்கன்னா, அவங்களும் வந்து ஜீவனாம்சம் கேட்டு மனு தாக்கல் செய்யலாம், அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்கும். மேலும் ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ தன்னுடைய மகன் தன்னை வந்து பராமரிக்க மாட்டுட்டு நெருக்கடியா நிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களும் வந்து அந்த மகன்கிட்ட இருந்தோ மகள்கிட்ட இருந்தோ ஜீவனாம்சம் கேட்டு பெற முடியும். அப்புறம் யார் யாருக்குல ஜீவனாம்சம் கிடைக்காது அப்படின்னு பார்க்கலாம். யார் யாருக்குல ஜீவனாம்சம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணம் பண்ணிட்டு எந்த விதமான காரணம் இல்லாம மனைவி வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்காது. அதேபோல இந்த மனைவி கற்பிறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் கிடைக்காது. ரெண்டாவது ஒரு மனைவியானவர் ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னா, முதல் கணவன்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்டா கிடைக்காது. மேலும் ஒரு மனைவியானவர் இந்து மதத்திலிருந்து வேற ஒரு மதத்துக்கு மதம் மாறி போயிட்டாங்க அப்படின்னாலும், அவங்களுக்கும் ஜீவனாம்சம் கேட்கக்கூடிய பவர் இல்லை. மேலும் ஒரு மனைவி அவங்களே தன்னைத்தானே சுயமா சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது போக அவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளோட அவங்களுடைய தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்திலையும், அவங்க வாழ்க்கை வந்து நிரந்தர வருமானம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலையும் வசதி வாய்ப்புகளோடு இருக்காங்க, அதாவது நிலம் நிலம் பில்டிங் அசையாத சொத்துக்கள் எல்லாம் வச்சு அதன் மூலம் வருமானம் வந்து அதன் மூலம் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள ஜீவனாம்சம் கேட்க முடியாது. இந்த ஜீவனாம்சம் கேட்டு இந்த நீதிமன்றத்தில் மனு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு மனைவியானவர் கணவனுக்கும் மனைவிக்கும் திருமணம் நடந்த இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம் ஜீவனாம்சம் கேட்டு. ரெண்டாவது மனைவியானவர் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் தங்கியிருந்தாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் கேட்டு மனு தாக்கல் பண்ணலாம். அதேபோல அந்த மனைவியானவர் தற்போது பிரசன்ட்ல எங்க எந்த இடத்துல குடியிருக்காங்களோ அந்த குடியிருக்கிற முகவரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். அதே போல பெற்றோர்கள் எங்க ஜீவனாம்சம் கேட்டு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னாக்க, அவங்களும் அவங்க பையன்கிட்ட இருந்து கேட்டாங்கன்னா அல்லது மகன் கிட்ட இருந்து கேட்கறாங்க அப்படின்னாக்க, அவங்க எங்க வசிச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல ஜீவனாம்சம் கேட்டு மனு போடலாம். அந்த மாதிரி குற்றவாளி விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு 125 மனு தாக்கல் செய்யும் போது அந்த மனைவி பேர்ல நீதிமன்றம் வந்து கணவனுக்கு அழைப்பணி அழைச்சு
அதாவது சம்மன் அனுப்பி அவங்கள வர வச்சு விசாரணை செஞ்சு அதன் மூலமா ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகைய ஒவ்வொரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள வந்து ஜீவனாசமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுவாங்க. அந்த உத்தரவின் பேர்ல மனைவியானவர் ஜீவனாம்சம் கேட்டு கணவன்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரிதான் ஒரு தாயோ தந்தையோ அவங்களும் இந்த மாதிரி மனசு செய்து ஜீவனாம்சம் கேட்டு பெற்றுக்கலாம்.